செட்டிநாடு தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் 2023 ஆண்டு மே மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து 20 சைவ மடாதிபதிகள் டில்லிக்கு அழைக்கப்பட்டு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட செங்கோல் பாரத பிரதமருக்கு அளிக்கப்பட்டது. அந்த செங்கோலை சபாநாயகரின் இருக்கைக்கு அருகில் நிலைநிறுத்தும் நிகழ்ச்சி அன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்த 20 மடாதிபதிகளில் கோவிலூர் மடாதிபதி சீர்வளர்ச்சி நாராயண ஞானதேசிய சுவாமிகளும் ஒருவர் ஆவார். நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தை சார்ந்த இவருக்கு இந்த பெருமையும் வாய்ப்பும் அமைய பெற்றது. பாரதத்தின் தலைநகரான டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு பாராளுமன்றத்தின் புதிய கட்டிட திறப்பு விழாவிலே பங்கேற்று திரும்பியுள்ள நமது கோவிலூர் மடாதிபதி சீர்வளர்ச்சி நாராயண தேசிக சுவாமி அவர்களுடன் நிபுணர் நேரம் நிகழ்ச்சிக்காக கோவிலூர் மடாலயத்தில் நடைபெற்ற நேர்காணல் இப்போது உங்கள் முன்னால். சமீபத்தில் 14வது அதிபராக கோவிலூர் மடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய தலைதாழ்ந்த வணக்கங்களையும் அவர்களுக்கு எங்களுடைய அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு சென்று வந்த அனுபவத்தை அவரிடமே நாம் நேரடியாக கேட்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த ஒரு பேட்டி தான் இந்த பேட்டி. ஐயா வணக்கம். வணக்கம். தாங்கள் அந்த சென்று வந்த பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு சென்று வந்த அந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு. எங்களுடைய பகுதியை சார்ந்த ஒருவர் அந்த அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டது, அழைக்கப்பெற்றது, எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைத்த கௌரவம் போல எங்களுக்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அந்த அனுபவங்களை எங்களிடத்தில் சொல்லுங்கள் ஐயா. நான் ஜனவரி 26 பட்டத்துக்கு வந்தேன். சுமார் பிப்ரவரி 2வது 3வது வாரத்தில் என்னை டெல்லியிலிருந்து அரசாங்க தூதுவராக 2-3 பேர் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த பாராளுமன்றம் திறக்கிற தேதி இன்னும் முடிவு பண்ணலை. அதை முடிவு பண்ண உடனே அதில் வந்து செங்கோல் வழங்குகிற நிகழ்ச்சி, பழைய சுதந்திரம் வாங்கின போது திருவாவூர்துறை ஆதீனம் போய் செங்கோல் வழங்கினதாக ஒரு வரலாற்று நிகழ்ச்சி இருக்குது. அதை அப்படியே நம்ம திருப்பி செய்ய பிரதமர் நினைக்கிறார். அதற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஆதீனங்களை அழைக்கிறாங்க. எல்லாமே தமிழ் மடங்கள், சைவ மடங்கள். இந்த சைவ மடங்களில் வந்து அழைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதில் நம்ம கோவிலூர் மடத்தை ஒரு மடம்னு சொன்னாங்க. நான் அப்போ நம்ம நடராஜர் கோவில் கட்டிகிட்ருக்கோம். கும்பாபிஷேக தேதி வச்சிட்டோம், ஜூன் 7 வச்சிட்டோம். அதனால் நான் சொன்னேன், ஒரு மே மாதம் 15 தேதிக்குள்ளேன்னா நான் வரலாம், அதுக்கு மேலேனா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சரி, நாங்கள் என்ன தேதி வைக்கலை, வச்ச உடனே சொல்கிறோம்னாங்க. மறுபடியும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் எந்த தொடர்பும் இல்லை. மே மாதம் ஆரம்பத்தில் திருப்பி வந்தாங்க, வந்து இது மாதிரி தேதி முடிவு பண்ணிட்டாங்க, 28 முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்களாம் 27 அன்றைக்கி சென்னை வந்து விமானத்தில் கிளம்பணும். யார் யார் போகணும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு மடாதிபதிக்கும் 7 பேர் துணைக்கு வர்றதுக்கு அனுமதித்தாங்க. எனக்கு 7 பேர் துணைக்கு தேவையில்லை அப்படின்னு நான் ஒரே ஒருத்தரை துணைக்கு சேர்த்துக்கிட்டேன். 2 பேருக்கு உடைய ஆதார் கார்டு எல்லா விவரங்களையும் வாங்கிட்டாங்க. நாங்களே வேணாலும் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரோம்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. எல்லாருமே ஒரே மாதிரி தான் போகிறோம், எல்லாருக்கும் ஒரே பயண சீட்டு தான் வாங்குகிறோம் அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் அரசாங்கத்திலேருந்து ஒரு அண்டர் செக்ரட்டரி வந்தார். மே 10 போல் வந்து 28 தான் தேதி அப்படின்னு எல்லாம் ஃபார்மலாக, அதாவது அப்போ தான் அரசாங்க அஃபிஷியல் இன்விடேஷன்னு சொல்லலாம், அந்த சமயத்தில் வந்து தான் அஃபிஷியலாக இன்வைட் பண்ணாங்க. அப்போவும் மிச்ச ஆதீனங்கள் யாருன்னு நானும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. 20 ஆதீனங்கள்ங்கிறது எனக்கு முந்தின நாள்
ஒரு 25 தேதி போல தான் வேறு யார் யார் வராங்கன்னு கேட்டபோது சொன்னாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த பகுதியிலேருந்து நான் போயிருக்கேன்னு. நான் மட்டும் இல்லை, இங்கேருந்து குன்னக்குடி ஆதீனம் வந்தாங்க, பாதரக்குடி, துலாவூர், மூணு ஆதீனங்கள் ப்ளஸ் குன்னக்குடி ஆதீனம். ஒரு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் நாலு நாலு ஆதீனங்கள் போயிருந்தது நம்முடைய விஷயம் நம்முடைய. ஆமாம், அதில் வந்து என்னென்னா, நம்ம கோவிலூர் மடம்ங்கிறது ஒரு நகரத்தார் குறிப்பு இடம்னு எல்லாம் நகரத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். பாதரக்குடி ஆதீனம் வந்து நம்ம நகரத்தார் ஆண்களுக்கு தீட்சை கொடுக்குற குருபீடம், பெண்களுக்கு தீட்சை கொடுக்குற குருபீடம் துலாவூர். அதனால் நம்ம நகரத்தார் சம்பந்தப்பட்ட எல்லா மடாதிபதிகளுமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கோம். இது நகரத்தாருக்கு கிடைச்ச பெருமைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இந்த நிகழ்ச்சி ரொம்ப விரிவாக அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் எங்களை கூட்டிகிட்டு போனதுலேருந்து திருப்பி கொண்டு வர்ற வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நுட்பமாக கண்டுபிடிச்சி அதையெல்லாம் அவங்க அவங்களுக்கு எந்த மடாதிபதிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வரைக்கும் உணர்ந்து அதை பண்ணாங்க. நம்ம எல்லாருமே தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால வடநாட்டு உணவை கூட கொடுக்கலை. நமக்காக தஞ்சாவூர்லேருந்து ஒரு சமையல் ஏற்பாடு செஞ்சு ஹோட்டல் அசோகாவில் தங்க வச்சு அங்கே பூஜை பண்ணுறதுக்குன்னு தனி அறை கொடுத்து யாரெல்லாம் எப்போ பூஜை பண்ணணுமோ அந்த சமயத்தில் போகிறதுக்கு, காலையில் நான் 6 மணிக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னால் 6 மணிக்கு எனக்கு வாசலில் வந்து அதுக்கு நான் கேட்ட பொருள்களெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து திட்டமிட்டதில் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா மடாதிபதிகளுக்குமே இது வந்து குறிப்பிட்ட சில பேருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நடந்தது. உணவு வந்து எல்லாரும் பெரும்பாலான மடாதிபதிகள் 60-65 வயசுக்கு மேல்பட்டவங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணர்வு சாத்விக உணவாக கொடுத்து ஒரு ரொம்ப ஒருவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்தது. நம்ம வீட்டிலையோ நம்ம மடத்துலேயோ இருந்தால் எப்படி இருந்திருப்போமோ, வேறு ஒரு இடத்துல இருந்தோங்கிற உணர்வு இல்லாமல் அவங்க நல்ல முடியாது. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே உங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அஃபிஷியலாக கூப்பிட்டு அப்படி போனீங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் நடந்தது ஐயா, நீங்கள் வந்து 28ஆம் தேதி காலையில் போனீங்களா, 20 முதல் நாளே போயிட்டீங்களா 27ஆம் தேதி? அவங்க வந்து ஒரு பூஜை ஏதோ 25 வச்சுருந்தாங்க, அதுக்கு எல்லா மடாதிபதிகளையும் அழைச்சாங்க, அதுக்கு நிறைய பேர் போக முடியல, எல்லாருக்கும் வேறு வேறு நிகழ்ச்சிகள் இருந்தது. சில மடாதிபதிகள் 25 போயிட்டாங்க. அன்னைக்கு போக முடியாதவர்கள் எல்லாருமே 27ஆம் தேதி காலையில் சென்னையிலேருந்து ஒரு தனி விமானம் மூலம் 20 மடாதிபதியில் அநேகமாக ஒரு 14 மடாதிபதி அன்னைக்கு போயிருப்போம். தருமபுரம் வந்து திருப்பனந்தாள், இளையப்பட்டம், அப்புறம் வேளாக்குறிச்சி, அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்கு மேலே ஆதீனங்கள் அன்றைக்கு 27ஆம் தேதி முதல் நாள் தான் கிளம்பி போகிறீங்க. ஆமாம், 27 காலையில் 10 மணிக்கு கிளம்புறோம், அங்கே மத்தியானமாக போய் சேர்றோம். போய் சேர்ந்தவுடனே அசோகா ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க, மதிய உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து சுதா சேஷையன் தான் இது எல்லாம் ஏற்பாடெல்லாம் அங்கேருந்து அரசாங்க சைடில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கோஆர்டினேஷன் பூரா சுதா சேஷையன். ஏன்னா பெரும்பாலான மடாதிபதிகளுக்கு ஆங்கில வழியாகவோ ஹிந்தி வழியாகவோ இதை செய்திகள் சொல்ல முடியாது, மொழி சரியாக வராதுன்னு தமிழ் நல்ல தெளிவாக பேசுகிறவங்க அப்படிங்கிற அடிப்படையில் சுதா சேஷையன் ஏற்பாடு. அவங்க தான் இதை எல்லாம் முழுக்க முழுக்க நிர்வாகம் பண்ணது அவங்க தான். அவங்களும் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருக்கிற வைத்தியநாதன், ஆமாம், அவரும் தான் பண்ணாங்க. மாலை 7 மணிக்கு பிரதமர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, அவருடைய வீட்டிலேயே அவருடைய வீட்டில் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் வந்து நாம் கொண்டு வந்திருக்கிற பரிசு பொருட்கள் ஏதாவது கொடுக்க விரும்பியிருக்கோமா சரி அப்படிங்கிறத முந்தின நாள் ஒரு 2 நாள் முன்னாலேயே கேட்டுக்கிட்டாங்க. யாராவது எதுவும் கொடுக்க விரும்புகிறீங்களா, ஒரு பொன்னாடை பொறுத்துறோம், மரியாதை செய்கிறோம், புத்தகங்கள் கொடுக்குறோம், ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அது என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது, ஏன்னா செக்யூரிட்டி
கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முந்தின ரெண்டு நாள் முன்னாலேயே நம்ம தகவல் சொல்லிட்டோம். நம்ம கோவிலூர் மடத்தின் சார்பாக நம்மளுடைய அடையாளம்ங்கிறது நடராஜர் தான். நம்ம கோவில் கட்டுறது நடராஜர், நமக்கு உள்ள பழைய காலத்திலேருந்தே நம்மளுடைய லோகோ நடராஜர் தான். அதனால் ஒரு சின்னதாக நம்ம கோவிலில் வைக்கிற நடராஜர் ஒரு சின்ன விக்கிரகம் ஒன்று பண்ணி அதை பரிசு பொருளாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். மிச்ச மடங்கள் திருவாவூர்துறை ஆதீனம், மதுரை ஆதீனமெல்லாம் செங்கோல் தயார் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்களே சொந்த தயாரிப்பு, அவங்களோட தயாரிப்பாக ஒரு செங்கோல். பலரும் வந்து பொன்னாடை போர்த்தி அவங்கவுங்க மடத்தில் உள்ள வெளியிட்ட நூல்கள் அதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. அந்த அதை வாங்கின உடனே அந்தந்த மடாதிபதிகளை தனித்தனியாக கௌரவிச்சார். பல மடாதிபதிகள் வந்து உபதி பூசி விட்டாங்க, அதுவும் வாங்கிக்கிட்டாரு. சில மடாதிபதிகள் நம்ம மதுரை ஆதீனமெல்லாம் அந்த சமயத்திலேயே கோளர் பதிகமெல்லாம் பாடி ஆசீர்வாதம் பண்ணாங்க. யூடியூப்பில் பார்த்தோம். ஆமாம், அதெல்லாம் பண்ணார். எதுக்குமே அவங்க பொறுமை இழக்கலை. எதுக்குமே பொறுமை இழக்கலை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பரிசு, நம்ம மரியாதை செய்கிறது அவர் மரியாதை செய்கிறதுங்கிற நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் ஒரு 15-20 நிமிஷம் பேசினார். அவர் ஹிந்தியில் பேசினார். பத்மா சுப்பிரமணியம் அதில் மொழி தமிழாக்கம் பண்ண மொழிபெயர்த்தாங்க. ஆமாம், நல்ல தெளிவாக மொழிபெயர்த்தாங்க. அதற்கப்புறம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கினாங்க எங்களோட. அதே மாதிரி உம்மிழியார் தான் அந்த பழைய செங்கோல் பண்ணவங்கிற அடிப்படையில் அதில் வந்து இப்போ 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி அதோட அன்னைக்கு நிறைவானது. இதில் குறிப்பிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினச்சேன்னாயா, இந்த 20 மடாதிபதிகள் ஆதீனங்கள் போனீங்க, இந்த 20 பேருமே குறிப்பிட்ட ஒரே ஒரு மாநிலத்திலேருந்து அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. ஆமாம், அது உண்மைதானா? தமிழ்நாட்டிலேருந்து அந்த 20 ஆதீனங்கள் என்ன, அப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய மாநிலத்துக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் அது நம்மளுக்கு தெரியலை. ஒருவேளை ஏற்கனவே இந்த செங்கோலை கொடுத்தவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த திருவாவூர்துறை ஆதீனங்கிறதுனால இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம், இருக்கலாம். ஆமாம், இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து சைவாதீனங்கள் மட்டும்தான். ஆமாம், அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ அன்னைக்கு அந்த ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி 1947 இப்போ நம்ம பேசிட்டோம் இல்லையா, அந்த திருவாவூர்துறை ஆதீனம் அவர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்கிறது, அந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கா? ஆதீனங்கிற முறை அது ஒரு சர்ச்சையான விஷயமா இருக்குது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற வாய்ப்பு, அவர் நம்மக்கிட்ட ஆசி வாங்குகிற வாய்ப்பு, நம்ம தமிழ் மடாதிபதிகள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து 20 மடாதிபதிகள்ங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சுமார் ஒரு 80% மக்களை ரெப்ரசன்ட் மாதிரி. அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆசி வாங்கி நம்ம தான் முதல்ல பாராளுமன்றத்தில் நுழையிறோம். உள்ள எடுத்து வச்சதே நம்ம தமிழ், நம்ம நாதஸ்வர வித்வான், நம்ம ஓதுவார். இன்னும் சொல்லப்போனால் மடாதிபதிகளில் எனக்கு முன்னால் அவினாசி சுவாமி உள்ளே போகிறாங்க. 99 வயசு. ஓ, ஆமாம், அவினாசி சுவாமி போகிறாங்க. அடுத்தது 2வது சுவாமி நான் தான். அதனால் அஃபிஷியலாக புது பாராளுமன்றத்தில் நுழைஞ்ச ஒரு நாதஸ்வர தவில் வித்வான்கள் ஓதுவார்களை தவிர மடாதிபதிகளில் நான் தான் 2வது மடாதிபதி. ஆமாம், அப்படிங்கிறது எனக்கு பின்னால் 8 மடாதிபதி வராங்க. அதுக்கப்புறம் பிரதமரும் சபாநாயகரும் வராங்க. அப்புறம் 10 மடாதிபதிகள் கொண்டா வராங்க. அதை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாரு. அதுக்கு அது ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சி, ரொம்ப லாங். காலையில் ஒரு 6:30 ஆரம்பிக்குது. நாங்கள் 6:30 அங்கே போய் போய் ஒரு 5 நிமிடத்தில் அவர் பிரதமர் வந்துடுறாரு. அவர் நேராக காந்தி சிலைக்கு போய் மலர் தூவி வணக்கம் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஓதுவார்கள் நாதஸ்வர வித்வான்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் உள்ளே வராரு. அவரும் அவர் பின்னாலேயே சபாநாயகர் வராரு. வந்து கணபதி ஹோமம் பண்ணுறாங்க. அந்த கணபதி ஹோமம் முடிஞ்சு பூர்ணாகதி நடக்குது. பூர்ணாகதி நடந்த உடனே நாங்கள் எல்லா மடாதிபதிகளும் ஒன்றா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நிற்கிறோம். அவர் எல்லாருக்கு முன்னாலேயும் அது சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்றாரு. எல்லாரும் அச்சதுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணுறோம். அதற்கப்புறம் நம்ம மடாதிபதிகள் 20 பேரில்
ஆறு மடாதிபதிகள் ரொம்ப மூத்த மடங்கள், மடங்கள் 1200 வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட மடங்கள். மதுரையாதீனம், தர்மபுரம், திருவாவூர்துறை, வேளாக்குறிச்சி, பேரூர், குன்றக்குடி, ஆறு ஆதீனங்கள் அந்த செங்கோலை அதுக்குன்னு உள்ள இடத்துலேருந்து எடுத்து ஆறு பேர் சேர்ந்து பிரதமர்கிட்ட அதை கொடுக்குறாங்க. அதை அவர் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு மடாதிபதிக்கிட்டையும் வந்து அதை காமிச்சு ஆசீர்வாதம் தனித்தனியாக வந்து வாங்கிட்டு நேராக பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ளே நுழைகிறோம். அப்போ முன்னால் வரிசை பின்னால் வரிசை இப்படி எல்லோரும் நுழைஞ்ச உடனே நாங்கள் ஒரு பக்கமாக ஒதுங்கி நிற்கிறோம். அவர் நேராக போய் அந்த சபாநாயகர் நாற்காலிக்கு பக்கத்தில் அந்த செங்கோலுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கே போய் அதை வைக்கிறார். வச்சதுக்கப்புறம் விளக்கேற்றுறாங்க ரெண்டு பேருமா. விளக்கேற்றிட்டு திரும்ப கீழே வந்து ஒவ்வொரு ஆதீனத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் திரும்பி போகிறார். அதுக்கப்புறம் அவருடைய சர்வ மத பிரார்த்தனை, வேறு கூட்டங்கள் அதெல்லாம் நடக்குது. எங்கள் நிகழ்ச்சி அந்த இது நடந்து முடிக்கும் போது 9 மணி காலையில், 6:30 ஆரம்பித்தது 9 வரைக்கும் போகுது. 9 மணிக்கு முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ நான் ஆதீனத்திட்ட சுவாமிகள்கிட்ட இந்த ஐயாட்ட இந்த கேள்வி கேட்குறது தப்பாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் கேட்குறேன், மக்கள் சார்பாக கேட்குறேன். ஒரு பொதுவாக யூடியூப்பில் ஒரு செய்தி ஓடிக்கிட்டுருக்கு ஐயா, எப்படின்னா இது வந்து மன்னர் ஆட்சியில் தான் ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த மன்னருக்கு போகும்போது அந்த செங்கோலை கொடுப்பாங்க, இப்போ நடக்கிறது மக்கள் ஆட்சி, இப்போதைக்கு எதுக்கு இந்த செங்கோல், இது தேவையில்லாத ஒன்றாச்சுங்கிற மாதிரி ஒரு சில பேர் கருத்து சொல்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். அது பற்றி இருக்கலாம், அது அவரவருடைய கருத்து. எனக்கு இதில் ஒன்றும் சொந்த கருத்துன்னு ஒன்றும் கிடையாது. நான் பார்க்குறது என்னென்னா, செங்கோலுங்கிறது ஒரு நீதி பரிபாலனத்துடைய அடையாளமாக தான் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. அருமை அருமை. ஆமாம், மன்னராட்சியிலையும் இருந்திருக்கு. ஆமாம், இப்போவும் நீங்கள் ஹைகோர்ட்டில் போனீங்கன்னா ஆமாம், ஜட்ஜுக்கு முன்னால் ஒரு செங்கோல் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போவார். ஆமாம், ஒருத்தர் முன்னாடி போயிட்டு ரவாலி போவார், அதுக்கு பின்னாடி தான் நீதிபதி வர்ற. ஆமாம், அதனால் நீதி பரிபாலனத்துக்கு உள்ள அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை வந்து இப்போ நம்ம கொடுத்தது பிரதமர்கிட்ட கொடுத்தாலும் நிறுவப்பட்ட இடம் வந்து பிரதமர் இல்லம் இல்லை, இல்லம் நிறுவப்பட்ட இடம் வந்து பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் நீதி பரிபாலனம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இந்த செங்கோல் வச்சுருக்கு. அதனால் நீதி பரிபாலனம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அடையாளமாக நம்ம மடாதிபதிகள் அதை கொடுத்து அதை அவர் அங்கே வச்சதான் நான் எடுத்துக்கிறேன். அப்படியா, ரொம்ப அருமை. மக்கள்லாம் ஓட்டு போட்டு பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிற நம்முடைய எம்பிஸ் போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் இதை வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த எம்பிஸ் வந்து நல்லபடியாக செங்கோல் ஆட்சி புரியணுங்கிறத அடையாளப்படுத்துகிற விதமாக அது இருக்கட்டும். ஆமாம், சட்டங்கள் செய்யும்போது நீதி இது வழுவாமல் சட்டங்கள் செய்யணும் அப்படிங்கிற அடையாளத்துக்காக அதை வச்சதான் நான் எடுத்துக்கிறேன். அது ரொம்ப நான் நல்லா இருக்கியா. இப்போ நீதிமன்றங்களில் கூட சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கண்ணையும் கட்டின மாதிரி ஒரு கருப்பில் ஒரு துணியை கட்டிட்டு ஒரு தராசுக்கோளை பிடிச்ச மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து நல்லபடியாக நீதி பரிபாலனம் செய்யணுங்கிற அந்த ஒரு அடையாளத்தை குறிக்குது. ஆமாம், தராசுக்கோள் எப்படியோ அது மாதிரி இங்கே வந்து பாராளுமன்றத்தில் செங்கோல்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அது பார்க்கும்போதெல்லாம் ஒரு மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஆட்சி செய்யணும், மக்களாட்சி செய்யணும், இது மன்னராட்சி இல்லை, இப்போதைக்கு மக்களாட்சி தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க, இவங்க வந்து நல்ல ஆட்சி செய்யணுங்கிறத நினைவுபடுத்துகிற விதமாக அந்த நம்ம செங்கோலை வந்து நம்முடைய பிரதமர் நிறுவினாரு அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நம்முடைய பிரதமர் உங்களுடைய அந்த பாராளுமன்ற கட்டடம் இப்படியா இருந்துச்சு, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை நாங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெருசு. நாங்கள் பார்த்தது லோக்சபா மட்டும், அப்போ ராஜ்யசபா திறக்கலை. ஒரு மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க நல்லா பெருசாக, அதுவும் ரொம்ப விரிவாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்தது ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்ச்சி, நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, நல்ல வெளிச்சமாக காட்டோட்டம். அவங்க இப்போ 534 எம்பிக்கு உள்ள இதை வந்து அவங்க இப்போ இன்னும் கூட நிறைய எதிர்காலத்தில் வருவாங்க. 800 லோக்சபா மெம்பர் வர்றதுக்கும் மொத்தத்தில் 1000+ மெம்பர் கூட்டம் நடத்துவாங்க, ரெண்டும் சேர்த்து லோக்சபா ராஜ்யசபா. அது நடத்துறது 1200 மெம்பருக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க உட்கார்றதுக்கு அளவுக்கு பெரிய அரேஞ்ச்மெண்ட்டு, அவங்களுக்குள்ள அலுவலகங்கள், அந்த சௌரியங்கள் எல்லாமே 1100 பேர் 1200 பேர் உறுப்பினர்களாக வர்ற வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும். ஓ, 1000 பேருக்கு மேலே உறுப்பினர்கள் வந்தால் கூட அந்த பாராளுமன்ற தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு எதிர்நோக்கு பார்வையோட, தொலைநோக்கு பார்வையோட கட்டியிருக்காங்க. இப்போ இருந்த பாராளுமன்றம் 75 வருஷம் இருந்திருக்கு.
இது இன்னொரு 75 வருஷம் 300 வருஷம் இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள பாப்புலேஷன் எவ்வளவு பேர் என்னங்கிறத பொறுத்தது. இப்போ போகிற ட்ரெண்டு வந்து பாப்புலேஷன் இனிமேல் பெருசாக விரிவடையாது அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் ஒரு 150 வருஷத்துக்கு தாங்கும். ஆகிறதுனால தானே இந்த பாராளுமன்றம் தேவைப்பட்டது. கரெக்ட். இன்னொரு ஒரு அடிப்படையான கேள்வி, நம்முடைய நாடு வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க ஐயா. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மடாதிபதிகள் மட்டும் போய் ஒரு பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டிட திறப்பு விழாவில் கலந்துக்கிறதுங்கிறது, அது எந்த விதத்தில் வந்து மக்கள் மத்தியில் என்ன பேசிக்குவாங்க, மற்ற மதத்தினரையும் கூப்பிட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல. ஒரு பொதுவாக மக்கள் மத்தியில் அந்த கருத்து இருக்குது, எனக்கும் அது சொல்ல தெரியல. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்வமத கூட்டம் நடந்தது. அது அதுதான் என் பதில். அது நான் கவனிச்சேன், யூடியூப்ல நான் பார்த்தேன். சர்வம் 12 மதங்களை சார்ந்தவர்களை அமர வச்சு அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதுல இருந்தது. அதாவது திறப்பு விழாவுக்கு அவங்க கலந்துக்கல, முதல்ல நுழைஞ்சவங்க அது பரவாயில்ல. சைவ மடாதிபதி இன்னும் சொல்ல போனா அதுல வேற எந்த இனத்தவரும் போகல, எல்லாமே சைவ மடங்கள். ஓ, அது நான் நினைக்கிறது அதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நான் எடுத்துக்காம, செங்கோலோடு தொடர்புடையது சைவ மதம். ஓ, அதனால நம்ம சைவ மடங்களை கூப்பிடுவோம்னு நினச்சிருக்கலாம். எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க, செங்கோலோட தொடர்புடையது சைவ மதம்? ஏன்னா சோழர்கள் காலத்தில் இருந்திருக்கு. இந்த செங்கோல் கொடுக்குற நிகழ்ச்சி வந்து அப்ப மன்னராட்சியில் இருந்த போது அப்ப இந்த மடாதிபதிகள் வந்து கொடுத்ததாக தான் வரலாறு. அதனால அதை ரீக்ரியேட் பண்ண நினச்சிருக்கலாம். நமக்கு காரணங்கள் தெரியல. ஏன்னா நாம் வந்து அழைக்கப்படாத மதமாக இருந்திருந்தால் எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம். ஏன் நம்மளை கூப்பிட்டுருக்கும் போது ஏன் நம்மளை மட்டும் கூப்பிட்டாங்கிற எண்ணம் இருந்தாலும் ஏதோ காரணம் இருக்குது. அதை விட முக்கியம், எல்லா மதத்தினருக்கும் எல்லா காலத்துலேயும் பெரிய மதிப்பு இருந்திருக்கு. ஆனால் சைவ மடங்களை எந்த அரசாங்கமும் ரொம்ப பெருசாக மரியாதை செஞ்சது இல்லை. ஓ, இதுக்கு முன்னால. ஓஹோ, இது வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில் மடாதிபதிகளை கூப்பிடுறதுங்கிறது, அதுவும் குறிப்பிட்டு சைவ மடாதிபதிகள் சைவம்ங்கிறது இதுதான் முதல் முறை. இப்போ தான் அவங்களுக்குள்ள தகுந்த மரியாதை கொடுத்து அவங்களுக்குள்ள கௌரவத்தை கொடுத்து ஒரு மதிப்பு கொடுத்து நடத்தின ஒரு அரசாங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது சரி தப்புங்கிற டிபேட்டில் நான் போகலை. நம்ம சைவ மடங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி இது. ஓ, அதனால் நல்லபடிய பாராளுமன்ற நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. வேறு மக்களுக்கு இந்த பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த ஒரு அனுபவங்களை நல்லா சொன்னீங்க ஐயா. மக்களுக்கு இது தொடர்பாக வேறு ஏதாவது நீங்கள் வந்து கோவிலூர் மடாதிபதி அப்படிங்கிற முறையில் வேறு ஏதாவது நாட்டு மக்களுக்கு உங்களுடைய செய்தியை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது ஒரு முக்கியம். மடங்கள் வந்து நிறைய சேவை பண்ணுறாங்க, அவங்களோட எல்லோரும் ஒத்துழைங்க. இது ரெண்டாவது. மூணாவது, நம்ம தமிழை மறந்துடாதீங்க. நம்ம அங்கே போய் வேயிறு தோழிமங்கன் பாடினோன்னு ஒரு மலர்ச்சி. ஆமாம், பாராளுமன்றத்தில் முதல்ல ஒலித்த பாட்டு தேசிய கீதம் இல்லை, கோடருபதிகம். ஆமாம், அது வந்து நமக்கு தமிழர்கள்ங்கிற முறையில் ஒரு பெருமையான ஒரு விஷயம். முதல்ல கால் எடுத்து வச்சதும் தமிழர்கள் தான். நம்முடைய இரண்டாவது மடாதிபதியாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க, முதல் மடாதிபதியும் அதுதான். அடுத்து வந்து ஒழிச்ச மொழியும் தமிழ் மொழி தான் அப்படின்றீங்க. அங்கே நிறுவப்பட்ட செங்கோலும் நம்முடைய சோழர் காலத்து செங்கோல், தமிழ்நாட்டினுடைய செங்கோல் தான் அப்படின்றீங்க. அது மாதிரி அந்த பெருமைகளை நினச்சிக்கங்க. அந்த பெருமையோடு இருந்துடாமல் அதை இன்னும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இதே மாதிரி ஒரு செங்கோலாட்சி நடைபெறதுக்கு தேவையான நல்ல ஒரு நம்ம முயற்சிகளை நம்ம மக்களும் செய்யணும். நம்ம மக்கள் வந்து தமிழை மறந்துடக்கூடாது, தமிழை மறக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா உங்களுடைய பேட்டி. நீங்கள் போயிட்டு வந்த அந்த அனுபவங்களை நாங்களே நேராக போய் பாராளுமன்றத்துக்குள்ளே போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு இந்த கோவிலூர் மக்களும் இந்த குவளையத்து மக்களும் நல்லா இருக்கணும் ஐயா. உங்களுடைய பேட்டி கொடுக்க ஒப்புதல் தந்தமைக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம்.